ஸோ ஹேகீஸ் நான் உங்களுக்கு இந்த பாணி சின்னி ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ அந்த நூலில் இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து ஒரு புதுவிதமான ஒரு செய்தி ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ முந்தைய பதிவுகளினுடைய தொடர்ச்சி தான் அது முந்தைய பதிவில் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் சோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மைதான் அதாவது இந்த நிலைகள் அதற்கப்புறம் நட்சத்திர கூட்டங்கள் அதற்கப்புறம் நம்மளுடைய சூரியன் நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா இது மூலமாக பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர்களும் மனிதனுடைய வாழ்நாளும் மனோநிலையும் உடல்நிலையும் எல்லாமே பாதிக்கப்படுகிறது இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஓஷோ வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தும் வலியுறுத்துகிறார் அதற்கு சான்றாக நிறைய மேலைநாட்டு அதிக ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே நமக்கு இதாக எக்ஸாம்பிள்ஸாக தந்துகிட்டே தான் இருக்கார் அப்படி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் எதிர்காலம் அதாவது கடந்த காலம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் நம்மளுடைய சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தி மையங்களில் நம்மளுடைய கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் வந்து ஆழமாக பதிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது மட்டும் இல்லாமல் இது இந்த உடலோடு இருந்தது சக்கரங்கள் அப்படிங்கிறது இந்த உடலோடு இருக்கக்கூடியது இந்த உடல் அழிந்ததற்கு பிறகு நாம் மறுபிறப்பு எடுத்துருணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்னாகும் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு காலம் அழிவது கிடையாது இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து உடலை தேடிக்கிட்டே போயிட்டுருக்கோம் இந்த எண்ணங்கள் என்றென்றைக்கும் அப்படியே நிரந்தரமாக இருக்கக்கூடியது இந்த எண்ணங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம திரும்பி போய் பார்த்துக்கலாம் இது வந்து இந்த பிறப்பானாலும் சரி இந்த பிறப்புக்கு முந்தைய இருக்கக்கூடிய எந்த பிறப்பானாலும் சரி இதற்கு அறிவியல் ரீதியாக ஒரு சில யுக்திகள் இருந்தாலும் சோதிடம் இதை வந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறாரு ஓஷ் அவர்கள் ஏன் ஸோ வந்து என்ன அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஸோ அவருக்கு முதல் எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாருன்னா ரான் ஹாபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி சரிங்களா இவர் ஒரு யுக்தியை களி கையாண்டாராம் எதற்கு அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய வாழ்வில் ஒரு நிகழ்வு நடக்குது பெருவாரியாக நமக்கு இந்த இந்த பிறப்பில் நமக்கு என்ன தொந்தரவாக நமக்கு இருக்க போகுது ஃபஸ்ட்டு உடல் உடல் நலம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை வரும் அது கெட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால சரியாக நம்மளுடைய வாழ்நாள வாழ முடியாது அப்போ இந்த உடல் நலம் அப்படிங்கிறது ஏன் கெடுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதற்கு சும்மா நம்மளுடைய ஒரு உணவு பழக்கமோ இப்போது இப்போ நிகழ்காலத்தில் நம்ம கூடிய செய்ய செய் செய்யக்கூடிய செயலோ இல்லை சுற்றுச்சூழல் மட்டும் பாதிப்பாக இருப்பது கிடையாது நம்முடைய சிறு வயதில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதனுடைய பாதிப்பு நம்மளுடைய மனதில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும் அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த நோய் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சந்தேகம் வர அதில் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு பேரும் வைக்கிறார் காலப்பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வைக்கிறாங்க சரிங்களா இந்த காலப்பாதை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பார்த்தோன்னா இது வந்து மேலை நாட்டு அந்த அறிஞர் சொன்ன ஒரு விஷயம் ஆனால் கீழே நாட்டு அறிஞர்கள் யார் நம்மளுடைய சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அதை தான் கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க பேரில் சொன்னாங்க ஸோ இது வந்து காலங்காலமாக நம்மளுடைய வழக்கில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் புது இது வந்து தெரியாத ஒரு ஆங்கிலேயர் வந்து புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிற இப்போ தட் இஸ் ஓகே ரெண்டும் ஒரே விஷயம் தான் பட் ஆங்கிலேயர் கொடுத்த வார வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் காலப்பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நம்ம வந்து ஒரு புல்லேருந்து ஆரம்பிச்சிருப்போம் மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி தான் புல்லாய் பூடுவாய் புழுவாய் மரமாய்னு சொன்னார் பார்த்திங்களா இது ஒரு ஒரு பிறப்பும் எல்லா உயிர்களும் எடுத்துகிட்டு வந்திருக்கும் இது அத்தனையும் எடுத்திருக்கும் பொழுது என்னென்னலாம் நிகழ்வுகள் நடந்ததோ அத்தனையும் தன்னுடைய ஆன்ம பதிவில் அது எல்லா நேரத்துலையும் அது பதிந்திருக்கும் இந்த பதிவுகளை ஒரு மனிதன் மறுபடியும் திரும்பவும் போய் அதை எடுத்தவனால் பரிசோதனை செய்து பார்க்க முடியும் அப்படிங்கிற இதுக்கு தான் வந்து அவர் என்ன பேர் வைக்கிறார்னா காலப்பாதை அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்து நம்மளுடைய முந்தைய பிறவுகள்லாம் இருக்கக்கூடியது அதற்கு அவர் வந்து ஒட்டுமொத்தமான அந்த நி நினைவுகளுக்கு அவருக்கு சொல்லக்கூடிய இது என்னென்னா தமிழில் வந்து ஆழப்பதிவுகள் இங்கிலீஷில் வந்து என்கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இஎன்ஜிஆர்ஏஎம்எஸ் என்கிராம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நினைவுகள் வந்து எப்பவுமே நமக்கு பூட்டி கிடக்கும் சரிங்களா இப்போ இந்த நினைவுகளை வந்து நம்ம திருப்ப பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் நான் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியும் பொழுது என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு 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 தாட்டுக்கு போயிடும் சரி என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கடந்த காலம் நமக்கு வந்து ஞாபகப்படுத்தப்படாமே இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான் ரொம்ப மோனடட்டோனஸ் ஆகிரும் போர் அடிச்சு போயிடும் லைஃப் ஓ இவ்வளோதானா இதுக்குதானா இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா அப்போ நம்ம மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு காரணங்கள்னால தான் வந்து நம்மளுடைய முந்தைய பிற பொருள் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்தி தர்றதே இல்லை பட் அதை ஞாபகப்படுத்திக்கவும் முடியும் அப்படின்னு பாருங்களேன் இப்போ நம்மளுடைய எதிர்காலம் எதை இருக்கு முழுக்க முழுக்க இந்த இறந்த காலம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உதாசீனப்படுத்தி ஒதுக்க முடியாது அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த இறந்த காலம் பெற்றெடுத்த பிள்ளை தான் வந்து எதிர்காலம் அந்த மாதிரி தான் ஒரு ஓமை எடுத்துக்கணும் பிறந்த காலம் பெற்றெடுத்த பிள்ளை தான் வந்து இந்த எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ஆறு வயசில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்கள் அப்பா அழுப்புன்னு ஒன்று வச்சுருந்துருப்பார் அந்த நேரத்தில் நீங்கள் அழுதுகிட்டே வந்து அதை கணக்கு பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஒரு ஆழமாக ஒரு பதிவு மனசில் பதிஞ்சிருக்கும் வளர்ந்து வரும்போது நீங்கள் அதை மறந்துருப்பீங்க ஆனால் இந்த பழைய நினைவுகளுக்கு நம்ம போய் பார்க்கும்பொழுது உங்களை நீங்கள் ஆறு வயது சிறுவனாக உங்களை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது நீங்கள் அந்த சிறுவனாகவே மாறிடுறீங்க இப்போ அது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது இல்லை அந்த சிறுவனாகவே மறுபடியும் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நிகழ்காலத்தில் இருக்கோம் நம்மளுடைய கடந்த காலத்துக்கு போகிறோம் ஆனால் கடந்த காலமும் இப்போ நிகழ்காலம் போலவே இருக்குது ஒரு முப்பது வயசான ஒரு ஆள் ஆறு வயசான ஒரு ஆளை ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கிறதே பார்க்குறோம் அந்த இடத்துல வந்து நிகழ்காலம் கடந்த காலங்கிறது இல்லை இது இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்ஸ் இந்த அளவுக்கு டீப் அந்த குவான்டம் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல காலம் அப்படிங்கிற ஒரு லீனியர் பார்த்தையில் இருக்காது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்மளால் நம்மளுடைய வாழ்வு முன்னாடி போய் வாழ்ந்து பார்க்க முடியும் அப்போ நம்மளுடைய பழைய ஞாபகங்களை மறுபடியும் எடுத்து அதை யோசனை செய்து பார்க்குவது மட்டும் இல்லாமல் அதன்படி வாழவே நம்மளால் முடியும் இப்படி ஏதோ ஒரு முந்தைய பிறவைக்கு போயிட்டீங்க ஒரு சிங்கமாக பிறந்துருந்துருக்கிறீங்க முந்தைய பிறப்பில் அந்த சிங்கத்தினுடைய குணாதிசயம் உங்களுக்கு இப்போ வந்துடும் அந்த அந்த குணாதிசயத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து இப்போ இருக்கக்கூடிய நினைவுக்கு வராமல் அப்படியே அந்த சிங்கத்தினுடைய குணாதிசயத்தோடவே இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராவது போய் கழிச்சு வச்சிருவீங்க ஸோ அந்த சிங்கத்தினுடைய குணாதிசயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்ட் வந்து அதுலேயே அப்படின்னு நின்று போயிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த கிராம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்தைய நினைவுகளை நம்ம வந்து மறுபடியும் திருப்பி எடுத்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார் அப்போ இந்த ஹார்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் பேர்த்துக்கு இந்த முறையை பயன்படுத்தி உ நிறைய உதவிகள் செஞ்சுருக்காராம் நம்மளுடைய டெஸ்டி ஆஃப் சோல்ஸ் ஜோனி ஆஃப் சோல்ஸ் பார்க்குறோம் இல்லையா டாக்டர் மைக்கிள் நியூட்டன் பண்ணது இந்த ஹிப்னோதெரப்பியில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மருத்துவத்தினால் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நோய்களை வந்து இந்த ஹார்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குணப்படுத்தி கொடுத்துருக்காரு காரணம் என்னென்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஏறத்தாழ எழுபது விழுக்காடு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களில் எழுபது விழுக்காடு எழுபது பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முந்தைய வாழ்வினுடைய அதாவது இந்த பிறப்பினுடைய முந்தைய ஏதோ ஒரு நிகழ்வு நம்மளுடைய மனசில் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த தாக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய உடலில் வந்து நோய்களாக வெளிப்பட்டுக்கிட்டு வந்துகிட்ருக்கு அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் இந்த ரூட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆணி வேற நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது குணமாயிடும் இதற்கோஷ ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் இப்போ நம்முடைய ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் இருக்கு இல்லையா முறைக்காய்ச்சல் அப்படிங்கிறார் அது ரெண்டு ஒன்றா எனக்கு தெரியல இந்த முறைக்காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வருஷமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த மழை பெய்யறதுக்கும் மழை முதல் மழை பெய்ததிலிருந்து அடுத்த பனிரெண்டாவது நாளுக்கும் தொடர்பு இருக்கான் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த மாதிரி காய்ச்சல் அது ஒரு வேலை ஆஸ்துமாவாக இருந்தால் ஆஸ்தமா இல்லை முறைக்காய்ச்சலுங்கிற வேறு ஏதாவது ஒரு நோயாக இருந்தால் எனக்கு தெரியல இந்த முறைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம் சரிங்களா மழை பெஞ்சிருச்சு ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சு அதுலேருந்து சரியாக பன்னெண்டாவது நாள் அவருக்கு வந்து இந்த முறைக்காய்ச்சல் தீவிரமடைய ஆரம்பிக்கும் இப்போ இது வந்து அவருக்கு வந்த நோயே மறுபடியும் வருதா அப்படின்னு கேட்டால் வந்த நோயே மறுபடியும் வரல அந்த ஒரே மனிதன் மறுபடியும் பாதிக்கப்படவும் இல்லை இதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடந்த காலத்தினுடைய அந்த நோயினுடைய நினவும் நோயினுடைய தாக்கத்தினுடைய பாதிப்பும் உங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு ஒரு ஒரு பத்து வருஷம் முன்னாடி அது வந்து ஒரு சரி பத்து வருஷம் ரொம்ப முன்னாடி போன வருஷம் வந்தது சரிங்களா குணமாயிட்டிங்க அந்த ஆள் போயிடுச்சு அந்த அந்த ஒரு வருஷம் கடந்து போயிடுச்சு அந்த ஆள் போயிடுச்சு அந்த உடம்பும் இல்லை அந்த குணமும் இல்லை அந்த போயிடுச்சு ஆனால் அந்த அந்த நோயினால் ஏற்பட்ட அவதிங்கிறது மனசில் ஆழமாக இருக்குது இப்போ ஒரு வருஷம் கழித்து நோய் வரும்பொழுது அந்த நோய் புதுசாக மறுபடியும் அந்த நோய் உருவாவதாகவே அந்த ஆள் புதுசாக அந்த நோயை அனுபவிப்பதாகவே அந்த உடல் வந்து ஏற்றுக்குது ஆனால் நம்மளுடைய எண்ணம் என்ன சொல்லுது போன வருஷம் வந்த மாதிரியே இந்த வருஷமும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இல்லை அந்த ஆள் போயிட்டான் அது ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு அந்த அந்த ஆளும் இல்லை அந்த ஆளுனுடைய உடலும் இல்லை குணாதிசமில்லை எல்லாம் போகல நெனைப்பு தான் புதுசு புதுசாக புதுசு புதுசாக அந்த நோயை ரெப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது இப்போ இந்த நினப்பை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நோய் முழுசும் போயிடும் அப்படி சரி பண்ணலைன்னா ஒரு ஒரு வருடமும் நாம் மறுபடியும் அந்த நோய்க்காக ஒரு மறுபிறப்பு எடுப்பது போலவும் அந்த மறுபிறப்பு எடுத்த அந்த உடலில் மறுபடியும் அந்த நோய் வருவது போலவே அதற்கு ஒப்பு தான் ஸோ உங்களுடைய நினப்பு தான் எல்லா விதமான விஷயங்களையும் கொண்டு வருது அப்போ இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே தேவைப்படும் பிகாஸ் சோதிடம் உங்களுடைய கடந்த காலத்தினுடைய நிகழ்வை ஆராய்ந்து பார்த்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சொல்லக்கூடியது இப்போது வெளிப்படையாக நம்மளுடைய மனோநிலை அப்படிங்கிறது இருக்குது கான்ஷியஸ்னஸ் சப்கான்ஷியஸ்னு உள்ளே ஒன்று இருக்குது இந்த வெளிப்படையான மனோ நிலையை பொறுத்து நம்மளுடைய கைரேகைகள் அப்படிங்கிறது அமையும் இப்போ ஒரு ஆளை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து மனோவசியப்படுத்தி நீ பதினஞ்சு நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன் அதை வந்து அவனுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க அந்த பதினஞ்சு நாளில் அவன் சாகலைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஏதோ காப்பாற்றிடுறீங்க ஆனால் அந்த பதினஞ்சு நாளில் அவனுக்கு தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா இது எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆழ் மனசுக்கு போயிடும் அப்புறம் அவனை நீங்கள் ட்ரீட் பண்ணி எல்லாம் குணப்படுத்திடுறீங்க அந்த பதினஞ்சு நாளில் அவன் சாகலை ஆனால் அவனுடைய கைரேகை மாறி இருக்கும் அந்த பதினஞ்சு நாளில் அவனுடைய ஆயுள் ரேகை பிளவுபட்டிருக்கும் அந்த இடத்துல உடலுக்கு வந்து எந்த விதமான ஒரு செயல்பாடும் கிடையாது மனசு என்ன சொல்லுதோ மனசு என்ன நினைக்கிதோ அதை வந்து உடல் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கெல்லாம் இண்டிகேஷன்ஸ் தான் இந்த ரேகை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நுட்பமாக ஆராய்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சோதனத்தினுடைய வேலை இந்த பண்டைய பழைய நினைவுகள் இருக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளுடைய சக்கரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்து இதுக்குன்னு தனி ஒரு மூளை இருக்குது இதெல்லாம் நம்ம பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலாக ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்துருக்கோம் அப்போது ஒரு வேலை பார்க்கல தான் ஃபஸ்ட் வீடியோ இது பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய பிள்ளை ப்ளேலிஸ்ட்டு போங்க பிகமிங் சூப்பர் நேச்சுரல் ஒரு வீடியோ இருக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் சரி இந்த சக்கரங்களில் வந்து அந்த பழைய நினப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த இதுக்கு பேர் தான் பிளாக்கேஜஸ் அந்த சக்தி வந்து மேலே எழும்பாமல் இருக்கக்கூடியதற்கு உண்டான தடைகளாக பழைய எண்ணங்களும் வருத்தங்களும் நினைப்புகளும் அடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஓஷோ அவர் சொல்கிறாரு என்னை நாடி வரக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே இந்த பல பல நூறு பேர்த்த வந்து நான் இந்த மாதிரி சக்கரங்களை வந்து நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த சக்கரங்களில் வந்து பெருவாரியா ரொம்ப நல்லா இருக்கா ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கே வந்து ஒரு அதிகபட்சம் ரெண்டு சக்கரம் தான் வேலை செய்யும் அவர்களுக்கு வந்து எல்லா சக்கரமே வேலை செய்யுது ஃபுல் ஃபிளஜாக எனர்ஜி ஃபுல்லாக பாஸ் ஆகிற மாதிரி எல்லா சக்கரம் வேலை செய்யவே செய்யாது எந்த ஒரு மனிதனுக்கு ஏழு சக்கரங்களும் முழுமையாக வேலை செய்தோம் அவனுக்கு அதுவே கடைசி பிரிவான் அதுக்கப்புறம் வரமாட்டான் கீழே அவன் ஆல்ரெடி என்லைட் அண்ட் சோலாக மாறி இருப்பான் அதனால அவன் அதுக்கப்புறம் கீழே வரமாட்டான் அதனால மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து ஏழு சக்கரமும் முழுமையான ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு காலத்திலும் செய்யவே செய்யாது அப்போ இது எல்லாத்தையுமே கரெக்டாக கணிச்சு எடுத்து நமக்கு கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சோதிட கலை அப்படிங்கிறது ஏன்னா வருங்காலத்தை பற்றி நம்ம ஆராயறதுக்கு உட்காரும் பொழுது பொதுப்படையை பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய தாக்கங்கள்னால மனிதனுக்கு வாழ் தன்னுடைய உடல்லையோ மனதிலையும் வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் சரி இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இந்த இந்த வரைக்கும் ஓகே எல்லோரும் சரிங்க இந்த மாதிரி எனர்ஜி வருது ரேடியேஷன்ஸ் வருது வைப்ரேஷன்ஸ் வருது ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது எல்லாம் ஓகே இதனால் நம்மளுடைய பூமியும் பாதிக்கப்படுது அதனால் நம்ம பூமிக்குள்ளே இருக்க நம்மளும் பாதிக்கப்படும் இது எல்லாமே ஓகே பட் இருந்தாலும் இப்போ ஒரு கேள்வி அறிவியல் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த பூமியில் இத்தனை கோடி பேர் இருக்கான் பூமியில் இத்தனை கோடி பேர் இருக்கான் சூரியன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்போ சூரியனுங்கிற ஒரு ஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கும் பிற கிரகங்களையோ நட்சத்திர கூட்டங்களே எல்லாத்தையும் விட்ருவோம் சூரியனுங்கிற ஒரு ஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கும் நம்மளுடைய பூமியில் பல கோடி பேர் இருக்கான் இந்த சு ஒரு சூரியனை எங்கேயோ மூளைக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தனை பர்ட்டிகுலராக தாக்கி இவனுக்கு இந்த மாதிரி தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அம்பு வச்சு அவனு எஞ்சிகிட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அறிவியல் இந்த கேள்வி இந்த கேள்வினால தப்பும் கிடையாது அறிவியல் இந்த கேள்வி கேட்குது இந்த கேள்வினால தப்பும் கிடையாது இதற்கு விடை கண்டுபிடிப்பது அப்படின்னு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் என்ன தான் சிரமப்பட்டாலுமே அதுதான் உண்மை இதற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கு முன்னாடி பல கோடி பேர் வந்து இருந்து வாழ்ந்து இறந்துருக்கிறார்கள் நம்ம இன்றைக்கி இருக்கோம் நம்ம கூட பல கோடி பேர் இருந்துகிட்ருக்காங்க நமக்கு அடுத்த சந்ததியினர் அடுத்த சந்ததியினர்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு காலத்தில் போயிடுறோம் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் ஒருத்தருடைய கைரேகையும் வந்து ஒன்றாக இருக்கவே இருக்காது இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான்னு ஒரு விஷயம் இல்லை இயற்கையே ஒருத்தர் கைரேகை போல் இத்தனை கோடி பேர் சரிங்க இது கடந்த காலத்தை விட்டுருங்க எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை இன்றைக்கி இத்தனை கோடி பேர் இருக்கான்ல ஒருத்தருடைய கைரேகை மாதிரி இன்னொருத்தனுடைய கைரேகை இருக்காது இயற்கை அதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஒன்று மாதிரி இன்னொன்று உருவாக்குவதே கிடையாது இயற்கை இது நம்ம ரொம்ப அழகாக ஆஃப் ஸ்டோல்ஸில் பார்த்துருக்கோம் ஒரு ஆன்மா போல் இன்னொரு ஆன்மா கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போது இந்த மாதிரி இயற்கை அப்படிங்கிறது இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம் இந்த இந்த கட்டவுரலில் இருக்கக்கூடிய ரேகை வச்சு இன்றைக்கி ஃபாரன்சிக்ஸ் வந்ததுனால் ஓகே அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம்லாம் தெரியாது அதனால் அது ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே கருதணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு விஷயம் அது இல்லையா அதனுடைய நுட்பம் தெரிஞ்சால் அதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா அதனால பெரிய ஒரு வேலையே இல்லை அதுக்கு கூட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது தனித்துவமாக ஒரு ஒரு உயிர்களையும் ஒரு ஒரு உடலையும் உருவாக்குது அப்போது இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு மகா சக்தி புரிந்து இந்த சக்திகள் ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலையும் போய் வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிதர்சனம் கண்டிப்பாக செய்யும் இல்லையா இதை விளக்குவதே சோதிடத்தினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது அதனால் சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு காலம் நம்மளால் புறம் தள்ளவே முடியாது அது ஒரு மாபெரும் உன்னதமான ஒரு கலை அதை ஆராய்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்கமே தவிர அதை புறந்தள்ளுவது அப்படிங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு ஓஷன் எவ்வளோ அழகான எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப சூப்பராக சொல்கிறாரில்ல இன்னும் நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த அடுத்த பதிவோடு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு முடியும் இதே சோதித்த ரீதியாக இன்னும் வேறு ஒரு சில சுவாரஸ்யமான தலைப்புகள்லாம் அடுத்தடுத்து அப்படி வரப்போகுது தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோலேயும் கீழே கொடுத்துட்டே வாங்க இல்லையா ஸோ இதே இன்னைக்கு பதிவு பிடிச்சிருந்திருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்பும்போது வரையும்